பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா, மல்டிமீட்டர் எது யூஸ் ஆகும் அப்படின்னா மெஷர் த கரண்ட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். மல்டிமீட்டர் யூஸ் டு மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு அண்ட் தென் வந்து அப்படின்னா வோல்டேஜ். மல்டிமீட்டர் இஸ் வெரிஃபை சாரி மல்டிமீட்டர் இஸ் ஏ வெரி யூஸ்ஃபுல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா, இதுதான் மல்டிமீட்டர். இதுதான் மல்டிமீட்டர். ஓகேங்களா, இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், கரண்ட் மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்குதா இல்லை அதிகமாக குறைஞ்சிருக்குதா இல்லை ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இட் கேன் ஆல்சோ மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ். ஓகேவா, ஏசி ஆல்டர்னேட் கரண்ட் வோல்டேஜும் நம்ம மெஷர் பண்ணலாம் ஏசி சர்க்யூட். ஓகேவா, ஏசி கரண்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம் யூஸிங் திஸ் மல்டிமீட்டர். த சர்க்யூட் ஸ்லைடர் ஹேஸ் டு பி என்னது அப்படின்னா கெப்ட் இன் த அப்புறம் அப்ராப்ரேட் வந்து பார்த்தோன்னா பொசிஷன் டு மெஷர் ஈச் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி. இதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் நேரம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு ஏசி வோல்டேஜ் டிசி ஏசி அண்ட் தென் அது அப்படின்னா ஏசி வோல்டேஜ் ஏசி கரண்ட்டு அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எதுவுமே இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் எல்லா வேல்யூஸும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.